திருநெல்வேலி சீமையிலே டோக்கியோ ஒலிம்பிக் 2021 ஓட டே 7 ரிவ்யூ அண்ட் 8 ப்ரிவியூ. டே 7ல இந்தியாவுக்கு இன்னொரு மெடல் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. பாக்ஸிங் உமன்ஸ் வெல்டர் வெயிட்ல இந்தியாவோட லாவ்லினா குவார்டர் ஃபைனலில் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு மூவ் ஆயிருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியாவோட செகண்ட் மெடலை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேட்மிண்டன் விமன்ஸ் சிங்கிள்ஸ்ல இந்தியாவோட பிவி சிந்து குவார்டர் ஃபைனலில் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு மூவ் ஆயிருக்காங்க. ஹாக்கி விமன்ஸ் அண்ட் மென்ஸ் டீம் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பூல் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. டே 7ல இந்தியாவோட அப்செட்ஸை பொறுத்தளவு ஆர்ச்சரி விமன்ஸ் இண்டிவிஜுவலில் இந்தியாவோட தீபிகா குமாரி குவார்டர் ஃபைனலில் லூஸ் பண்ணி எக்ஸிட் ஆயிருக்காங்க. பாக்ஸிங் விமன்ஸ் லைட் வெயிட்டில் இந்தியாவோட சிம்ரன்ஜித் கவுரும் லூஸ் பண்ணியிருக்காங்க. அத்லெட்டில் இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஹோப்பாக இருந்த இந்தியாவோட இளம் நட்சத்திரம் டியூட்டி சந்தால விமன்ஸ் 100 மீட்டர் ஹீட் மேட்ச்சில் 7th பொசிஷன் தான் வர முடிஞ்சது. டே 8ல இந்தியாவோட ஷெட்யூலை பொறுத்தளவு ஆர்ச்சரி மென்ஸ் இண்டிவிஜுவல் 1/8 எலிமினேஷனில் அட்டானுதாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பேட்மிண்டன் விமன்ஸ் சிங்கிள்ஸ் செமிஃபைனல்ஸில் பிவி சிந்து பிளே பண்ணுறாங்க. பாக்ஸிங் மென்ஸ் ஃப்ளை வெயிட் ரவுண்ட் 16ல அமித் பங்கல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. விமன்ஸ் பாக்ஸிங் மிடில் வெயிட்டில் இந்தியாவோட ரூபா ராணி குவார்டர் ஃபைனலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அத்லெட்டை பொறுத்தளவு விமன்ஸ் டிஸ்கஸ் த்ரோவில் சீமா பூனியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஹாக்கி விமன்ஸ் டீம் பூல் மேட்ச்சில் விளையாடுது. அட் த எண்ட் ஆஃப் டே 7 மெடல்ஸ் டேபிளில் சைனா லீட் பண்ணுது வித் 19 கோல்ஸ். இந்தியா அதே ஒரு சில்வர் மெடலோட 51வது பொசிஷனில் மெயின்டைன் ஆகுது. டே 8ல இந்தியாவோட பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் டு நாட் ஃபர்கெட் டு ஷேர் லைக் அண்ட் கமெண்ட். பை பை.